நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம நம்ம ஆடிப்பட்டத்துக்கு தேவையான விதைகள்லாம் இப்போவே விதைக்கலாமா இல்லை ஆடி மாதம் வர்ற வரைக்கும் காத்திருக்கணுமா என்னென்ன விதைகள்லாம் இப்போவே விதைக்கலாம் என்னென்ன விதைகள்லாம் ஆடி மாதம் வர வரைக்கும் காத்திருந்து விதைக்கலாம் விதைகளுக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்கா அப்படி எக்ஸ்பைரி டேட்டான விதைகள் எல்லாம் நம்ம விதைக்கலாமா பொது ஆடிப்பட்டங்கிறது ஆடி மாதம் தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது நம்ம அந்த ஜூன் மாதத்துலேயே கூட ஒரு சில காய்கறிகள் ஸ்டார்ட் பண்ணலாம் ஆடி மாதம் வந்து ஜூலை பதினேழாம் தேதி தான் பிறக்குது அதுவும் ஆடி அமாவாசை வந்து ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி தான் வருது கிட்டத்தட்ட நமக்கு இன்னும் ஒரு ஐம்பது நாளுக்கு மேலே டைம் இருக்குது இப்போ நம்ம ஒரு சில காய்கறிகள் விதச்சா கூட இந்த ஐம்பது நாளில் நம்ம அறுவடையே எடுத்துடலாம் உதாரணத்துக்கு கீரை வகையெல்லாம் நம்ம வதச்சோம்னா ஒரு முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாள் நமக்கு அறுவடை கிடச்சிடும் மறுபடியும் ஆடிப்பட்டத்துக்கு புதுசாக கொடி வகை காய்கறிகள் பயிரிடும்போது அதே தொட்டியில் நம்ம மண்ணை கலரிட்டு மறுபடியும் கொடி வகை காய்கறிலாம் பயிரிட்டுக்கலாம் அதனால் இந்த ஜூன் பத்து பதினஞ்சு தேதியிலே நம்ம ஓரளவுக்கு மாடி தோட்டத்தை ஆரம்பிக்கலாம் ஒரு சில ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மழை பெய்ய ஆரம்பிக்கல எங்கள் சென்னையில் கூட பார்த்திங்கன்னா மழை இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை இருந்தாலும் விதைகளை நம்ம போட்டு மாடியில் வைக்காமல் கீழே கொண்டு வந்து வச்சு அதை கொஞ்சம் பாதுகாப்பாக வளர்த்து ஓரளவுக்கு மழை வந்த உடனே நம்ம நடவு செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ என்னெல்லாம் நம்ம விதைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீரைகள் முதல்ல விதைக்கலாம் கீரைகள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் தான் வரும் ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துலேயே நம்ம அறுவடை முடித்து மறுபடியும் ஆடி மாதத்துக்கு தேவையான செடிகள் நடவு செய்கிறதுக்கு தொட்டி தயாராகிடும் அடுத்த பார்த்தீங்கன்னா காய்கறி வகைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்காளி கத்திரி மிளகாய் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நாற்று விட்டாலே அதை அது முளைச்சி வந்து நடவு செய்கிறதுக்கு தயாராகிறதுக்கு இருந்து முப்பது நாள் ஆகும் அதனால் அதுக்குள்ளே நம்ம தோட்டத்தெல்லாம் இன்னும் நல்லா தயார் பண்ணி நம்ம நாற்றுகள் வளர்ந்ததுக்கப்புறம் எடுத்து மாற்றி தொட்டியில் நடவு செஞ்சுக்கலாம் வெயில் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி நாற்றுகளை நம்ம நர்சரி ட்ரேல வளர்த்தோம்னா நம்ம வெயில் படாமல் கொண்டு வந்து நம்ம கீழே ஃபோர்டிக்கோலேயோ பால்கனிலேயோ வச்சு நம்ம ஓரளவுக்கு இந்த நாற்றுகளை வளர்த்துக்க முடியும் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த எல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை மாதத்துலேயே காய்க்க ஆரம்பிச்சிடும் அதுவும் ஓரளவுக்கு இந்த வெயிலே நல்லா வர ஆரம்பிச்சிடும் அதனால் தாராளமாக நம்ம இந்த வெண்டைக்காய் கொத்தவரங்காய் இந்த மாதிரி காய்கறியெல்லாம் கூட தாராளமாக வளர்க்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா கிழங்கு வகைகள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா கிழங்கு வகைகளில் முள்ளங்கி நூக்கோள் பீட்ரூட் இதெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சம்மர் சீசன்லேயே ஸ்டார்ட் பண்ணலாம் ஒருவேளை நீங்கள் இந்த கேரட் முட்டைகோஸ் காலிஃப்ளவர் இந்த மாதிரி குளிர்கால பயிர்கள் வளர்க்கணுன்னா மட்டும் இன்னும் கொஞ்ச நாள் காத்திருந்து ஆடி மாதம்லாம் பிறந்ததுக்கப்புறம் அப்புறம் விதைக்கிறது நல்லது மற்றபடி கொடி வகை காய்கறிகள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா கொடி வகையில் மூக்குத்தி அவரை பாகற்காய் காராமணி பீர்க்கங்காய் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இந்த டெம்பரேச்சர்லேயே வர ஆரம்பிச்சிடும் புடலங்காய் சுரக்காய் அவரை இதெல்லாம் வளர்க்கணுன்னா கொஞ்சம் காத்திருந்து ஆடி மாதத்துக்கு அப்புறம் விதைக்கிறது ரொம்ப நல்லது அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் சீசனில் வெங்காயம் வந்து ஈஸியாக நடவு செய்யலாம் எங்களுக்கு விதை வெங்காயம் கிடச்சதுன்னா அந்த வெங்காயத்தை இப்போ நடவு செய்யலாம் வெங்காயம் இப்போ நடவு செஞ்சால் கூட ஒரு மூணு மாதத்தில் நமக்கு வெங்காயம் முற்றி மறுபடி பண்ணிடலாம் மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வெங்காயத்தை எடுத்துடலாம் மழைக்காலத்தில் வெங்காயத்தோட விலை ரொம்ப அதிகமாக இருக்கும் அது விதை விதைங்க இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை தொட்டியில் போட்டு வைங்க வெங்காயத்தை நம்ம தொட்டியில் வளர்க்கறதால நமக்கு வெங்காயம் மட்டும் கிடைக்கிறதில்ல ஸோ வெங்காயத்தில் கூடிய சத்துக்கள் மூலமாக தொட்டியில் இருக்கக்கூடிய செடிகளும் நல்லா வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறாங்க அதனால் நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த சின்ன சின்ன வெங்காயம்லாம் இருந்ததுன்னா முளைச்சிருந்ததுன்னா அதை வந்து எடுத்து தொட்டியில் நடவு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த இந்த விதைகளை நம்ம எப்படி நர்சரி ட்ரெயில் விதைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே சொல்லுவேன் நர்சரி ட்ரெயில் வளர்த்து அதுக்கப்புறம் எடுத்து தொட்டில் நடவு செய்யலாம்னு சொல்லிட்டு என்ன காரணம்னா வெயில் மழை எந்த சீசனாக இருந்தாலும் இந்த நாற்றுக்களை நம்ம ஈஸியாக பாதுகாக்க முடியும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்கள் தொட்டியில் நீங்கள் டேரெக்டாக நடவு செய்யும்போது ஒரு சில விதைகள் முளைக்கலாம் இன்னொரு சில விதைகள் முளைக்காமல் போகலாம் அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம தொட்டியில் நேரடியாக நடவு செஞ்சோம்னா நடுவில் எங்கேயாச்சும் முளைக்காத கேப் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி நர்சரி ட்ரெயில் வளர்க்கும்போது நாற்றுகள் ஒன்று நின்று முளைக்காமல் போனால் கூட நம்ம எடுத்து எல்லா நாற்றுகளும் தனி கரெக்டாக ஒவ்வொரு நாற்றுகளுக்கும் சரியான இடைவெளி விட்டு வளர்க்குறதுக்கு வசதியாக இருக்கும் அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் நர்சரி ட்ரெயலை வளர்க்குறேன் இந்த விதைகளை நம்ம விதைக்கிறதுக்கு முன்னாடி முடிஞ்ச வரைக்கும் நேர்த்தி பண்ணி அதுக்கப்புறம் விதைக்கிறது நல்லது நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு சில விதைகள் மட்டும் நான் விதைக்க போகிறேன் அது எல்லாமே விதநிறுத்தி பண்ண விதைக்க போகிறேன் நான் விதையிறுத்தி பண்ணுறதுக்கு பஞ்சக்காவியாக தான் பயன்படுத்துகிறேன் உங்கள்கிட்ட பஞ்சக்காவியாக இருந்ததுன்னா நீங்கள் பயன்படுத்துங்க அப்படி இல்லைன்னா ட்ரைகோட்டர் மாறுபடி அசோஸ் பயிரிலம் இந்த மாதிரி ஏதாச்சும் உரங்கள் இருந்தால் கூட நீங்கள் அதை விதநிறுத்தி பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி நேர்த்தி பண்ணி விதைக்கும் போது விதைகளுடைய திறன் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க மாதிரி அந்த விதநிறுத்தி பண்ண நாற்றுகள் நோய் எதிர்ப்பு சக்தி நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க அதோட வளர்ச்சி நல்லா இருக்கும் மகசூல் நல்லாயிருக்கும்ங்கிறாங்க இந்த மாதிரி விதையாத்தி பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் கிடையாது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் அதனால் விதையர்த்தி பண்ணி விதைக்கிறதால நமக்கு பெரிய வேலை ஒன்றும் வந்தர போகிறதில்ல இருந்தாலும் அதனால் நல்ல பலன் கிடைக்குது அப்படிங்கிறாங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் விதை நிறுத்தி பண்ணி விதைக்க முயற்சி பண்ணுங்கள் இந்த விதைகளை எப்படி விதநாயிரத்தி பண்ணி விதைக்கிறேன் அப்படின்றத காமிக்கிறேன் பாருங்கள் புதுசாக தோட்டம் தொடங்குறவங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த விதைகளை நம்ம ஒவ்வொன்றும் தனித்தனியாக விதையர்த்தி பண்ணணும் எல்லா விதைகளையும் ஒன்றாக விதையர்த்தி பண்ணக்கூடாது அதனால் என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கப் எடுத்து வச்சுருக்கேன் சின்ன சின்ன கப்பில் ஒவ்வொரு விதையும் தனித்தனியாக வச்சுருக்கேன் இந்த மாதிரி விதைகளை தனித்தனியாக விதையிறுத்தி பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த விதையும் மிக்ஸ் ஆகிடக்கூடாது ஒவ்வொரு ரகமும் தனித்தனியாக இருக்கணும் இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு ரெண்டு மூணு வெரைட்டி ஏதாச்சும் விதைக்கிறோம் போது விதைகள் ஒரே மாதிரி இருந்ததுனால் மிக்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அதை மிக்ஸ் பண்ணும்போது அதில் வந்து மரபணு மாற்றங்கள் நடைபெறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு ரகத்தில் இருக்கக்கூடிய விதையும் தனித்தனியாக நிறுத்தி பண்ணி அதை எடுத்து நம்ம இந்த நர்சரிட்டுகளை விதைக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த விதை எடுத்து பண்ணுறதுக்கு இந்த சின்ன சின்ன கப்பலாம் எடுத்துருக்கேன் இதுக்கு நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் பஞ்சக்காவியாக தான் பயன்படுத்துகிறேன் இந்த பஞ்சக்காவியா நம்மளே ஹோம்மேடாக தயார் பண்ணது இந்த பஞ்சக்காவியா எப்படி தயாரிக்கிறது அப்படின்றத பற்றி ஏற்கனவே வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன் முடிஞ்சால் அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி உரங்கள் திரவ உரங்கள் நம்மளே தயார் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தரமும் நல்லாயிருக்கும் செலவும் குறைவாக தான் ஆகும் இந்த மாதிரி தயாரிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறவங்க மட்டும் வேணால் வெளியே வாங்கி பயன்படுத்த முயற்சி பண்ணுங்கள் இப்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தான் இந்த விதைகளை விதை நிறுத்தி பண்ண போகிறேன் இப்போ விதை நிறுத்தி பண்ணுறதுக்கு பஞ்சக்காவை டைரெக்டாக யூஸ் பண்ணக்கூடாது டைரக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா அதிகமான நொதிப்புத்தன்மை இருக்கிறதால விதைகள் வந்து வீணாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் ஒன் இஸ் டூ டென் அப்படிங்கிற விகிதத்தில் தண்ணி கலந்து பயன்படுத்துகிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு இரநூறு எம்எல் கலக்க போகிறேன் அந்த இரநூறு எம்எல்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபது எம்எல் பஞ்சக்காவியாக ஊற்றிக்கிறேன் அதுக்கப்புறம் இரநூறு எம்எல் டம்ளரில் தண்ணி கொண்டு வந்து அதோடு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்னு டூ டென் அப்படிங்கிற விகதில் நமக்கு பஞ்சக்காவியாக கலந்தாச்சு இது நல்லா கலக்கிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கப்பல் எல்லாத்துலேயுமே ஒவ்வொன்றத்துலேயும் ஒவ்வொரு விதை போட்டு வச்சிருக்கேன் அந்த விதைகள் மூழ்கிற அளவுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக பஞ்சக்காவே ஊற்றிடலாம் ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் இது ஊறட்டும் அதுக்குள்ளார நம்ம நர்சரி ட்ரேக்கு தேவையான கோக்கப்பீடெலாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நர்சரி ட்ரேல விதைகள் போடும்போது வெறும் கோக்கப்பீட் மட்டும் போதுமானது அந்த கோக்கப்பீட் வந்து ஏற்கனவே நுண்ணுயிர் உரங்கள்லாம் கலந்து வச்சுருந்தா ரொம்ப நல்லது அப்படி கலந்து வைக்காமல் வெறும் கோக்கப்பீட் மட்டும் எடுத்து இருந்தீங்கன்னா நீங்கள் விதை போட்டு முடிச்சதுக்கப்புறம் நுண்ணீர் உரங்களை தண்ணியில் கலந்து கூட நீங்கள் மேலே ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஊற வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆயாச்சு அதிகபட்சம் ஒரு கால் மணி நேரத்துக்கு மேலே ஊற வைக்காதீங்க ஏன்னா ரொம்ப நேரம் ஊறுச்சுன்னா அந்த விதைகள் மேலே இருக்கக்கூடிய தோளெலாம் உறிஞ்சி வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திறன் சரியாக இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏற்கனவே பஞ்சக்காவில் முக்கி வச்சிருக்கக்கூடிய விதைகள் நல்லா ஊறி இருக்கும் இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கையில் அழுத்திலாம் எடுக்க வேண்டாம் ஜஸ்ட்டு இதை வந்து ஒரு வடிகட்டி எடுத்து வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த எல்லாம் கீழே போயிடும் அதுக்கப்புறம் அந்த விதைகள்லாம் எடுத்து நீங்கள் ஒவ்வொரு விதைகளாக வைக்கிறாரு ஒவ்வொரு விதைகள் அல்லது ரெண்டு ரெண்டு விதைகள் வைக்கிறீங்கன்னா நீங்கள் ரெண்டு ரெண்டு விதைகள் வைக்கலாம் இந்த வெண்டக்காய் விதைலாம் பார்த்தீங்கன்னா நான் எப்பவும் ரெண்டு ரெண்டு போடுவேன் ரெண்டு ரெண்டு போட்டு நம்ம தொட்டியில் எடுத்து நடவு செய்யும்போது நம்ம தொட்டி பெரிய தொட்டின்றதால் நடவு செய்யும்போதும் ரெண்டு ரெண்டாவது நடவு செய்வேன் இந்த தக்காளி கத்திரிலாம் பார்த்திங்கன்னா விதைகள் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும் அவகிட்ட நிறைய நசரி ட்ரே இருந்ததுன்னா ஒரு ஒரு விதையாக தனித்தனியாக போடுவேன் இல்லை ட்ரே ரொம்ப கம்மியாக இருக்குன்னா நிறைய விதைகளை ஒன்றா போட்டு அதை நடும்போது பிரித்து நடவு செஞ்சிருவேன் உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நர்சரி ட்ரே உங்கள்கிட்ட நிறைய இருந்ததுன்னா தனித்தனியாக ஒவ்வொரு விதையாகவும் போடலாம் அப்படி இல்லை நர்சரி ட்ரே ரொம்ப கம்மியாக இருக்குது எனக்கு நிறைய விதை போடணும்னா ஒவ்வொரு குழியும் நாலஞ்சு விதை போட்டால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை எடுத்து நடவு செய்யும்போது பிரித்து நடவு செய்யலாம் அப்படி பிரித்து நடவு செய்யும்போது வேர் கொஞ்சம் டேமேஜ் ஆகாமல் பொறுமையாக எடுத்து பிரித்து எடுத்து நடவு செய்யணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு ட்ரேல நான் நமக்கு தேவையான விதைகள்லாம் போட்டிருக்கேன் விதைகள்லாம் ஊன்றி முடிச்சதுக்கப்புறம் மேலே மறுபடியும் கோக்குப்பீட்டு வச்சு நல்லா அழுத்திட்டிங்கன்னா போதும் அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே தண்ணியை வச்சு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு லேசாக அதாவது ரொம்ப ஈரப்பதம் இல்லாமல் லேசான ஈரப்பதம் இருக்க மாதிரி தண்ணியை வச்சு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு எடுத்து மறுபடியும் பின்னில் வச்சு அப்படியே மேலே இன்னொரு பின் வச்சு மூடி வச்சிருங்க அப்படி மூடி வச்சுன்னா ஒரு இருபது நாலு மணி நேரத்துக்கு உள்ளாரே இருக்கட்டும் உள்ளார வந்து பார்த்திங்கனா லேசா ஹீட் ஜென்ரேட் ஆகும் ஹீட் ஜென்ரேட் ஆகும்போது விதைகளுடைய முளைப்பு திறன் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் வேணால் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒருவேளை உங்ககிட்ட எக்ஸ்பெரியான விதைகள் இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிங்கன்னா விதைகளுக்கு வந்து எல்லாம் கிடையாது எக்ஸ்பீரி டேட் முடிஞ்சாலும் சில விதைகள் முளைக்கும் ஒரு சில விதைகள் தான் முளைக்காமல் போகும் ஒரு வேலை எக்ஸ்பெரியான விதைகள்லாம் இருந்ததுன்னா இப்போ சீசன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் அதை எடுத்து கொஞ்சம் விதைச்சி பார்த்துருங்க அது முளைக்குதா இல்லைன்றது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும் ஒருவேளை அது நல்லா முளைச்சுதுன்னா அந்த விதையை நீங்கள் மறுபடியும் பயன்படுத்த ஆரம்பிக்கலாம் அடிப்பட்டம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்மக்கிட்ட எக்ஸ்பீரியான விதைகளாக இருந்ததுன்னா அது எல்லாமே முளைக்குதா இல்லையா அதோடய திறன் எப்படி இருக்குன்றத செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது முடிந்த வரைக்கும் ஒவ்வொரு சீசன்லேயும் விதைகளை சேகரிக்க முயற்சி பண்ணுங்கள் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா விதைகள் சேகரித்து உடனே அடுத்த சீசனுக்கு பயன்படுத்தும்போது தான் அதோட நல்லா நல்லாயிருக்கும் அதோடைய வளர்ச்சி நல்லாயிருக்கும் அதோட மகசூலும் நல்லாயிருக்கும் முடிஞ்ச வரைக்கும் விதைகளை ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வச்சுக்க முயற்சி பண்ணாதீங்க உங்களுக்கு இந்த சீசனில் விதைச்சது போக மீதி விதைகள் இருந்ததுன்னா நண்பர்கள் யாருக்காச்சும் பகிர்ந்து கொடுத்துருங்க மறுபடியும் ஒரு வேலை நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த விதைகள் அழிஞ்சு போனால் கூட நம்ம மறுபடியும் நண்பர்கள்டு திருப்பி வாங்கிக்க முடியும் என்கிட்டையும் ஒரு சில விதைகள் நான் வந்து எனக்கு போக மிச்சம் வச்சுருக்கேன் கண்டிப்பாக அந்த விதைகளை நான் ஷேர் பண்ண போகிறேன் அப்படி ஷேர் பண்ணும்போது கண்டிப்பாக வீடியோ பதிவு பண்ணுறேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் வரைக்கும் காத்திருக்க போகிறதுல இப்போவே சில காய்கறி செடிகளுக்கான விதைகள் விதைச்சாச்சு உங்கள் ஏரியாலையும் டெம்பரேச்சர் எப்படி இருக்குன்றத பொறுத்து உங்கள் ஏரியாவில் டெம்பரேச்சர் ரொம்ப நல்லா இருந்ததுன்னா எல்லா காய்கறிகளும் நீங்கள் விதைக்க ஆரம்பிக்கலாம் அல்லது இன்னும் கொஞ்சம் வெப்பமான சூழ்நிலை தான் இருக்குது அப்படின்னா கீரைகள்லேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க ஸோ இந்த ஆடிப்பட்டம் எல்லாருக்கும் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்